பிரைஸ்லர் வெர்சன் ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, இன்னைக்கு நம்ம அப்பாவோட கவுன்சிலிங் செஷன் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு ஒன்று பார்க்க போறோம். இத்தனை நாள் வரைக்கும் நீங்க கவுன்சிலிங் செஷன் இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருக்கலாம். நீங்க வந்து உங்களுக்குன்னு கவுன்சிலிங் செஷன் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்ல வந்து நாங்க ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். மாதங்களாகவே நாங்க கொஞ்சம் பேசிட்டு வரோம். நீங்க பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட் இருக்கு, கவுன்சிலிங் செஷன்னே பிளேலிஸ்ட் இருக்கு, நீங்க அதுல போய் பாருங்க. நிறைய கேள்விகளுக்கான பதில் வந்து அதுல இருக்கு, நிறைய ஆலோசனைகள் வந்து அதுல இருக்கு. நிச்சயமா ஆண்டவர் வந்து பசுத்தாவே நான் அதன் மூலமா உங்கள்கிட்ட வந்து பேசக்கூடும். இன்னைக்கும் வந்து நம்ம ஒரு ஒரு கேள்வியோட தான் நம்ம வந்திருக்கோம். அது என்ன கேள்வி, அதுல இருந்து எப்படி அவங்க ஆவியானவர் வந்து உங்களுக்கு என்ன ஆலோசனை தர்றாங்க அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இது வந்து பொதுவாகவே வந்து இயேசுவை அறிந்ததான நிறைய பேர் வந்து கேட்டதான ஒரு கேள்வி. இதுக்கு வந்து சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜாஸ்மி நானும் எங்க அக்காவுமே நிறைய வீடியோக்கள் வந்து இதுக்கு போட்டிருக்கோம். இதையும் தாண்டி இன்னும் இன்னுமே நிறைய பேருடைய ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்டே வந்து, பாஸ்டர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும், ஆவிக்குரிய வளர்ச்சி எனக்கு வேணும், எனக்கு அதுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்லயும் நிறைய நிறைய நம்ம சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு பர்டிகுலரா நம்ம வந்து ஆவியானட்ட ஒரு ஆலோசனை நம்ம பெற போறோம். ஏன்னா ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் வந்து சீர்கெட்டு போனாங்கன்னு. ஸோ ஒரு ஆலோசனை நம்ம கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம அதை இனிமே ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில எப்படி வளரணும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஆவியானா நம்மகிட்ட என்ன பேச போறாங்க அப்படிங்கிறத பாஸ்டர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நல்ல கேள்விதான், நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம சேனல்ல பாக்குறவங்க மூன்று குரூப் இருக்காங்க. ஒண்ணு ரகசிய யூசவங்க இருக்காங்க, இன்னும் பாரம்பரிய சபையில இருப்பாங்க, பாரம்பரியமா இருப்பாங்க, ஆவிக்குரிய இதுக்கு இருக்க மாட்டாங்க. ஆவிக்குரிய சபையில இருக்கவங்களும் இருக்கு, இந்த கேள்விகள் உண்டு. ஆவிக்குரிய இதில் நான் சபைக்கு போறேன், எல்லாம் செய்யறேன், ஆனாலும் அந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி எனக்கு வரக்கூடாது. நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா, மேலோட்டமும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்ம எடுத்தோம்னா மொத்தமே அஞ்சே அஞ்சு காரியம் தான். ஒன்று வந்து சோத்திரம் பண்ணணும், துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அடுத்து ஜெபிக்கணும் எல்லா மனிதனும் கண்டிப்பாக. அடுத்து வேத வாசிக்கணும். அடுத்து வேத வாசித்ததை தியானிக்கணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனிதன் மஸ்ட் கண்டிப்பாக செய்யக்கூடிய காரியம் வந்து இது தான். கிறிஸ்துவுக்குள்ள வளரணும்னு ஆசைப்படுற எல்லாருமே செய்யக்கூடியது. ஆனால் இது 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 மட்டும் போதாது, அதுக்கு முன்னால் ஒரு ஆணி வேறு இருக்கு, அதை பண்ணாதான் இதை பண்ண முடியும். இது ஆவிக்குரிய வளர்ச்சியில இது மேலோட்டமா உள்ள காரியம். இது பண்ணா நான் வளரும், ஆனா அதுக்கு முன்னால என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத ரெண்டு காரியம் என்னன்னா விக்கிரகமும் விபச்சார பாவம், அந்த இச்சையின் ஆவி. இந்த ரெண்டு பாவம் ஆண்டவர் மன்னிக்க கூடாத ஒரு பாவம். நீங்க பைபிள்ல ஆதியாமத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு காரியத்துக்கு அவரு எதிர்த்தே நிப்பார். இந்த ரெண்டு காரியம் அவர்கிட்ட அது வராது. ஏன்னா அது இது ரெண்டு காரியத்தை தூரம், இதுல அசுத்தங்கள் நிறைந்தது. இதை நீங்க வந்து பரிசுத்தம், இதை பண்ணிட்டு பரிசுத்தம் பண்ணாலும் பல்லவத்துக்கு போக முடியும். இந்த ரெண்டு காரியமும் ஒன்னோடு ஒண்ணு இணைந்தது, தனித்தனியான உள்ளது இல்லை. நீங்க வந்து எந்த காரியத்துக்கு நீங்க போனாங்கதான், விக்கிரத்து சம்பந்தமான ஒரு திருவிழாவுக்கு போனீங்கன்னா அது இச்சை காரியமா இருக்கும். நீங்க வந்து நீங்க அது எல்லாத்துக்கும் பாக்குற எல்லாத்துக்குமே அது தெரியும். ஒரு காலத்துல நீங்க விக்கிரத்தோடு கூட தொடர்பு இருந்தீங்கன்னா அந்த காரியத்தை நீங்க ஞாபகப்படுத்தி பார்த்தாங்கன்னா கண்டிப்பா தெரியும், அதுல ஒரு இச்சை கலந்ததான காரியம் இருக்கும். ஸோ அது ரெண்டும் தொடர்பு உள்ளது. ஸோ அதை அந்த அந்த ஆணி வேற எடுத்துட்டு அடுத்த பகுதி நான் பரிசுத்தமா நான் அடுத்த பகுதி உம்மிட்ட நான் வாரேன். இந்த ரெண்டு காரியத்தை ஒருவனுக்கு ஒருத்தி தான், அந்த பேஸ்ல மட்டும் இருந்துகிட்டு நான் பரிசுத்த படுத்து கொண்டு நான் அடுத்த பகுதிக்கு நான் வாரேங்கிற ஒரு மைண்டு வந்துருச்சுன்னு வைங்களேன், தாராளமா ஜெயிச்சிடும். தாராளமா சோத்திரம் பண்ண தாராளமா நமக்கு ஒரு 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 பெரிய ஒரு இது வந்துடும், மனசு வந்துடும். ஆண்டவரை மகிமை துதிச்சு பாடுவதற்கோ இதுக்கெல்லாம் கேட்கலாம். அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முதல்ல ரெண்டே ரெண்டு அந்த ஆணி வேறு, ஆணி வேறு விக்கிரத்தும் விபச்சார இச்சையினுடைய பாவம். இந்த ரெண்டு காரியத்தை
தூர எடுத்துட்டு நான் ஆவிக்குறையில வளரணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வளர்ந்துடலாம். இது மட்டுமல்ல, அப்புறம் நம்ம வந்து நீங்க வேதத்துல நீங்க இது விஷயமா பேசணும்னா நீங்க உபாகம புஸ்தகம் நல்லா படிங்க, உபாகம நல்லா படிச்சீங்க, ஏசாயாவை படிங்க, ஓசியாவை படிங்க. இந்த மூன்று காரியத்தை நீங்க வந்து பழைய பாடல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு நல்லா புரிஞ்சு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து வந்து நீங்க கொரிந்தியரை படிங்க, கொரிந்தியர் ஒன்று ரெண்டு படிங்க, கொலாசியரை படிங்க, எபேசியரை படிங்க, பிலிப்பியர் படிங்க, கலாத்தியரை படிங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இந்த ரெண்டு காரியத்தை விட்டு நம்ம விலகி வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் வந்து ஆட்டம் படிக்க நம்மளுடைய காரியத்தை ஆவிக்குரிய வளர்ச்சியில ஆஹா எவ்வளவு நம்ம குறைவா இருக்கும், அப்ப நம்ம இதை விட்டு விலகிடுவோம், நம்ம அடுத்த பதவி போவோம் அப்படிங்கிற பதவி போயிடலாம். இது நான் இது மட்டும்தான் படிக்கணும்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் உங்களுக்கு இன்னுமே நல்லா சத்தியங்கள் இதுல இருக்கு. அது மட்டுமில்ல நிறைய பாடல் நிறைய கேட்கணும், அது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் நினைச்சுவாங்கன்னா சர்ச்சில் ஒரு ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போய் ஞாயிற்றுமா போகிறதான அந்த இடத்துல மட்டும் பாடுற பாட்டு மட்டும்தான் வைக்கிறாங்களே ஒழிய வேற இடையில பாட்டு கிடையாது. அப்படியே மீறி காலையில சாயந்தரம் போனோம்னா ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு எனத்தையாவது கடமைக்காக பாடுறாங்க, அதோடு முடிக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து பாடல் நிறைய கேட்க கேட்க தான் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு கிருபை ஒரு பலன் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் உற்சாகம் எல்லாமே அன்னைக்கு கிடைக்கும். அன்னைக்கு கிடைக்க ஒரு புது பலனே அதில் தான் கிடைக்கும். அப்போ அந்த கிடைக்கிறத வச்சு தான் நீங்கள் என்ன செய்ய ஆவிக்குரியெல்லாம் அடுத்த பதவி போவீங்க. நீங்கள் உங்களுக்கே உற்சாகம் இல்லாமல் ஒரு மாதிரி மூடோட்லேயே ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன யோசிக்க மாட்டோம், சும்மா பயிர் படித்தாலும் ஒரு மாதிரி இரிட்டேட்டராக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் பாடல் நிறைய கேட்க கேட்க தான் அந்த அந்த வளர்ச்சியை நம்ம கொண்டு போக முடியும். நிச்சயமா ஆண்டு மாற்றி கொடுப்பார், நீங்கள் இதை பண்ணுங்க. நிச்சயமா நிச்சயமா வந்து ஏன்னா ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வந்து நிறைய பேர் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளரணும், நிறைய ஆண்டுகிட்ட அந்த வரங்கள் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும் எல்லாமே ஆசைப்படுறோம். இப்போ கவுன்சிலிங்கில் நம்ம இப்போ கேட்ட மாதிரி ஃபஸ்ட் அந்த இரண்டு அந்த ஆணி வேர் அது அது வந்து அந்த ஆணிகள் ஃபஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியைகள் எதுவும் இருக்கா? ஏன்னா இந்த ரெண்டு கிரியைகள் வந்து நம்மளுடைய வளர்ச்சியை தடுத்துட்டே இருக்கும். ஏன்னா அது லீகல் ரைட்ஸ் வச்சிருக்கோம், அந்த ரெண்டுமே லீகல் ரைட்ஸ் வந்து வச்சிருக்கோம். ஒரு விக்ரம் விசாரமோ அந்த இச்சையின் ஆவி வந்து ரெண்டுமே லீகல் லைட்ஸ் வச்சிருக்கோம். எனக்கா இப்ப நானே இருக்கேன், நீ என்ன வளரணும்னு ஆசைப்படுற, நீ என்ன பிடிச்சுதானே நீ வச்சிருக்க, முறிச்சிடணும். நம்ம ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிறத நம்ம உடன்படிக்கையெல்லாம் நம்ம அதை முறிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வளர்ச்சியை நம்ம ஆசைப்பட்டு நம்ம இதற்காக நம்ம பிரயாசப்படும் போது அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். ஒரு ஒரு அந்த ஆணி வேற நம்ம இருக்கும் போதே நம்ம பலன் நம்ம எவ்வளவுதான் போட்டாலும் நமக்கு ஒரு அளவுக்கு மேல சலிப்பு வந்துடும், அவ்வளவுதான். சோ நம்ம அத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அது இருக்கா நம்மளுடைய லைஃப்ல விக்கிரகம்னா நீங்க கும்பிட மட்டும் நான் சொல்லவில்ல, அந்த விக்கிரக சம்பந்தமான சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் காலங்கள் நியமங்கள் இதுகள் பாக்குறது நாள் பாக்குறது இந்த மாதிரியான சம்பிரதாயம் விக்கிரக சம்பந்தமான எந்த ஒரு காரியம் இருக்கலாம், எதுவா இருக்கலாம் எல்லாமே. ஆமா, விக்கிரகத்தை பத்தி அதிகமா பேசுறதா இருக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. நம்ம அந்த மாதிரி கிரியைகள் நம்மளுடைய லைஃப்ல இப்போ இதுவரைக்கும் இருக்கா, தொடர்ந்து நமக்கு ஏதோ ஒரு மூலையில கூட இருக்கா, அந்த ஓட்டை நம்ம திறந்து வச்சிருக்கோமான்னு ஃபர்ஸ்ட் பார்த்து அந்த ஒரு ஓட்டையை நம்ம அடைக்கும் போதுதான் நம்ம அடுத்த வளர்ச்சிக்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நமக்கு கனிகள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கேட்ட மாதிரி இவங்க வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து ஏசாயா ஓசியா உபாமம்லாம் சொன்னாங்க, புதிய ஏற்பாட்டுல அப்படியே இந்த பவுல் எழுதின நிருபங்கள் அப்படியே நீங்க கொரிந்தியர்ல இருந்து அப்படியே படிச்சீங்கன்னா அது அப்போஸ்தலன் பவுல் எழுதின நிருபங்கள்ல இன்னும் நம்ம நிறைய ஆலோசனைகள் நம்ம பெற்றுக்கலாம். நிறைய விக்கிர புரஜாதியாருக்கு சுவிசேஷம், ஆமா முக்கியமா புரஜாதியாருக்கு அவர் சொன்னவர் தான். ஏன்னா அந்நிய இதுல வந்து யூதர்களை காட்டிலும் அவர் புரஜாதிகளுக்கு சொன்னது அதிகம். சோ அவர் அந்த விஷயங்கள் வந்து அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால அவர் அவருடைய நிருபத்துல அதெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. சோ நம்ம அதையும் நம்ம படிக்கும் போது முக்கியமா அந்த ஆரம்பத்துல இருக்க அந்த கிளையை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம முயற்சி செய்யும் போது அதனுடைய பலன் நம்ம அனுபவிக்கலாம், நல்லா அனுபவிக்கலாம். இல்லன்னா ஒரு கடமைக்காக நீங்க பைபிள் படிக்கவோ ஜெபம் பண்ணவோ வாழ்க்கையில இருக்காது. இந்த ரெண்டு சுத்தமா ஒண்ணு உங்க அவரவர் மனசாட்சிக்கு அது தெரியும். விக்கிரக சம்பந்தம் என்னைக்குமே என்கிட்ட இல்ல, அப்ப எங்க குடும்பத்துல இல்ல அப்படின்னு அது தெரிஞ்சிருந்து
அத மாதிரி இச்சையின் ஆவி என்கிட்ட இல்லவே எந்த ஒரு இதா இருந்தாலும் இன்னைக்கு வந்து நிறைய இருதயத்துல கூட இச்சையின் ஆவி வந்து இருக்கு. நம்ம வந்து தனிப்பட்ட ஒரு முறையில ஒரு மனிதர்கள்ட்ட பாக்குற மனிதர்கள் அப்படிலாம் இல்ல, சிந்தையில இச்சையின் ஆவி இருக்கு. சோ இதெல்லாமே நம்ம வந்து விட்டு விலகி நம்ம இது பண்ணும் போதுதான் நம்மளுடைய ஆவிக்குரிய ஆண்டவரே கிருபை கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு நம்ம அதை அப்படியே முறிக்கணும். முறிக்கும் போதுதான் நம்ம இந்த வளர்ச்சிக்கு நம்ம வந்து நாவினால இதை நான் முறிக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவின் புதிய ரத்தத்தால உடன்படிக்க பண்றேன், நான் இயேசுடைய பிள்ளை. அது நாவினால அறிக்கை அறிக்கை சொல்ல சொல்ல, நான் இயேசுடைய பிள்ளை, நான் இனிமே பாவம் செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தெளிவுபடுத்த ஆண்டவர் நம்ம வாயினால தெளிவுபடுத்த தான் ஆண்டவர் அந்த கருத்தை உதவி செய்யும். இப்ப நம்ம ஆலோசனைப்படி நம்ம கேட்டோம், இனி ஒரு நாட்கள்ல வந்து நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில வந்து ஆசைப்படுற நம்ம எல்லாருமே இந்த ஒரு காரியம் மட்டும் நீங்க ஆராய்ஞ்சு பாத்துக்கோங்க, இதை சரி பண்ணிட்டாலே நிச்சயமா வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து நம்ம வளரலாம். இன்னும் அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களா நம்ம மட்டும் அந்த கனியை புசிக்கிறது இல்லை, இன்னும் அநேகருக்கு பிரயோஜனம் வெளிச்சம் உள்ளவர்களா நம்ம வந்து அநேகருக்கு நம்ம காணப்படுவோம். இனி ஒரு நாட்கள்ல நீங்க இந்த ஆலோசனை கரெக்டா நீங்க பிரயோஜனப்படுத்துங்க, நிச்சயமா ஆனர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த வீடியோவை நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, சத்தியம் தெரியாதவங்களும் பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக.